நான் வரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு துளர். இந்த வீடியோவில் நம்ம பனைமரத்தோட பயன்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி பனைமரம் விசஸ் மின்வேலி அதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பனைமரத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த பனைமரம் அப்படிங்கிறது பொராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரினத்தை வந்து சார்ந்தது. இது வந்து ஒரு மர வகையை சார்ந்தது இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. இது பார்க்கறக்கு மரம் மாதிரி இருக்கனால இது வந்து பனைமரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் இது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்பிரிக்காவை தான் தாயகமாக கொண்டிருக்கு. இந்த பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லா வளருது. இந்த பனைமரம் வந்து இந்த மண்ணில் தான் வளரும் அப்படின்லாம், எந்த மண்ணில் வேணாலும் இது நல்லா வளரும். இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஒரு பழமையான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனிதர்கள் தோன்றின காலத்திலிருந்தே இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல் மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஹோமோசேஃபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருக்காங்க. அந்த காலத்திலிருந்து இந்த பனைமரம் வந்து இன்னுமே இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் பனைமரங்களை வந்து வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பனைமரங்கள் வந்து சாதாரணமாகவே 30 மீட்டர் உயரம் வரைக்கும் வளருது. இப்போ நம்ம இதோட பயன்களை பற்றி பார்க்கலாம். இந்த பனைமரத்துலேருந்து முதல்ல பதநீர் தான் அதிகமாக எடுப்பாங்க. அடுத்ததாக இதுலேருந்து இந்த பதநீர்லேருந்து அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மற்ற பொருட்கள் வச்சு வெல்லம், கருப்பட்டி, பனைமிட்டாய், பனங்களி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான உணவுப் பொருட்கள்லாம் செய்வாங்க. இந்த பனைமரத்துலேருந்து நம்மளால் நுங்கு எடுக்க முடியும், பனைக்கிழங்கு எடுக்க முடியும், ஓலைகள் எடுக்க முடியும். இது தண்டு பகுதி நமக்கு பயன்படும், இதோட வேர்கள் நமக்கு பயன்படும். அந்த மாதிரி இந்த பனைமரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது தான். இப்போ இதோட ஓலையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஓலைகள் மூலிமா நம்மளால் கூரை செய்ய முடியும், கூடைகள் செய்ய முடியும், அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் செய்ய முடியும். காஞ்சி போன ஓலையை வந்து கூரைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த ஓலைகள் மூலிமா தான் அந்த காலத்தில் வந்து ஓலை சுவடிகள் வந்து செஞ்சுருப்பாங்க. இந்த ஓலை சுவடிகள் மூலிமா தான் அவங்க அந்த காலத்தில் தமிழ் இலக்கியங்கள்லாம் எழுதியிருக்காங்க. இப்போது அந்த ஓலைச்சுவடிகள் இல்லைன்னா நம்மளால் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. அந்த ஓலைச்சுவடிகள் வந்து எந்த காலத்துலேயுமே மக்கி போகாது, அழுகவும் செய்யாது, அது வந்து அழிஞ்சு போகாது, இயற்கையாக அழிஞ்சு போகாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடிகள் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததான் நுங்கு. நுங்கு அப்படின்னா நம்மளால் வெயில் காலத்துக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இது இருக்குது. அப்போ நம்ம வெயில் காலத்தில் இதை குடித்தோம்னா நமக்கு வேர்க்குரு, அதுக்கப்புறம் சூடு, அதெல்லாமே இது தணிச்சிருது. அடுத்துதான் இதோட தண்டு பகுதி. இந்த மரம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அதோட தண்டெல்லாம் பட்டு போய் அது கீழே விழுகிறப்போ இந்த தண்டை நம்ம எடுத்து நிறைய அலங்கார பொருட்கள் பண்ணுறதுக்கு, பனங்கை பண்ணுறதுக்கு. பனங்கைனா இந்த தண்டையை நீளமாக வெட்டி அதை வந்து கட்டிட வேலைக்கு வந்து பயன்படுத்துறது. இப்போ ரூஃப் காங்கிரீட் போடுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கீழே நிறையா குச்சி வச்சுருப்போம் சப்போர்ட் பண்ணுறக்கு. அந்த பிளேட்டுகளை சப்போர்ட் பண்ணுறக்கு நிறைய குச்சிகள் வச்சுருப்போம். அந்த மாதிரி அந்த குச்சிகளை வந்து பனைமரம் மூலியமாக செஞ்சால் அதை வந்து பனங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பனங்கை நம்மளால் செய்ய முடியும், மற்ற அலங்கார பொருட்கள் நம்மளால் செய்ய முடியும். இது வந்து அந்த மரத்தோட தண்டுக்கு. இப்போ இதோட வேர் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீரை வந்து தக்க வச்சுக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது மூலிமா நிலத்தடி நீர் மட்டம் வந்து நல்லாவே உயரும். அதாவது இது வந்து தண்ணி உறிஞ்சினது போக மீதி இருக்கிறது வந்து அப்படியே நிலத்தில் வந்து அப்படியே வச்சுக்கும், ஆவியாகலாம் விடாது. அப்போ வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து இது அதிகமாக தக்க வச்சுக்குது, அதிகமும் படுத்துது. ஸோ இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயன்கள் கொண்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு வருஷத்தில் நம்மளால் ஒரு பனைமரத்திலிருந்து 150 லிட்டர் பதநீர், 1 கிலோ தும்பு, 1.5 கிலோ ஈர்க்கு, அடுத்ததாக 6 பாய்கள், 6 பாய் நம்ம படுக்கிறோம் இல்லையா அந்த பாய், 24 கிலோ வெல்லம், 8 ஓலைகள், 16 நார்முடிகள், அந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து ஒரு மரத்திலிருந்து நம்மளால் பெற முடியும், ஒரு வருஷத்துலேயே நம்மளால் பெற முடியும். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பனைமரத்தை வந்து கண்டுக்கிறதே இல்லை, அதை வந்து அதிகமாக பயன்படுத்துறதும் இல்லை, அதை வந்து அழிச்சிட்ருக்கோம், நம்மளே அழிச்சிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளுக்காக அதை வெட்டிகிட்ருக்காங்க, வேறொரு விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த மரத்தை வந்து வெட்டுறாங்க, அடுத்ததாக கட்டட வேலைக்காக அந்த மரத்தை வந்து வெட்டுறாங்க. அந்த மாதிரி நம்மளோட தேவைக்காக அந்த மரங்களை வந்து வெட்டிகிட்ருக்கோம்.
அது மூலிமா அந்த மரங்கள் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது மூலிமா நமக்கு என்ன தெரியுதுன்னா இப்போ வந்து பனைமரங்கள் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடி பனைமரங்கள் இருக்கு. அதில் 5 கோடி பனைமரங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மீதி இருக்க 3 கோடி பனைமரங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் குறிப்பிட்ட அளவு இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த 5 கோடி பனைமரங்களை வந்து 2 கோடி வந்து நம்ம ஏற்கனவே வெட்டி பயன்படுத்திட்டோம். இப்போ இருக்க அந்த 3 கோடி பனைமரங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்போ 90s வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரத்தை வந்து இப்போ இருக்கிறத விட அதிகமான அளவு வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த பனைமரத்தை வந்து மாநில மரமாக அவங்க வந்து ஆக்குனாங்க. அப்போலேருந்து இதோட பயன்பாடு வந்து கொஞ்சம் குறையுது. அப்போலேருந்து இது யாருமே அதிகமாக வெட்டுறதில்ல, வெட்டி பயன்படுத்துறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரம் வந்து நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகளாகவும் இருக்குது. இப்போ இந்த விவசாய தொழில், கைவினை தொழில், அதுக்கடுத்து தான் இந்த பனந்தொழில் தான் அதிகமான வேலை வாய்ப்புகளை தர்றதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பனந்தொழில் அப்படிங்கிறது நிரந்தர தொழிலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பண ஏற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுகிய கால தொழிலும் இருக்குது. இந்த பண ஏற்றம் அப்படிங்கிறது அந்த மரத்துல பூ பூக்கக்கூடிய மாதங்கள்ல வந்து அதை ஏறி அந்த மரத்து மேல ஏறி பூவோட நிலைமை எப்படி இருக்கு, அது என்ன நிலை, எப்ப காய் வந்து வரும், எப்ப காய் முத்தும், எப்ப நுங்கு எடுக்கலாம், எப்ப அதுல இருந்து பால் சேகரிக்கலாம், அதுதான் இந்த பனை ஏற்றம். தூத்துக்குடி மாதிரி மாவட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த பனை ஏற்றம் வந்து நடக்குது. இதுவே நெல்லை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த பனையேற்றம் வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து குறுகிய கால தொழில். இது மூலிமா கூட நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. ஓகே, இப்போ நாம இந்த விண்வெளி விர்சஸ் இந்த பனைமரத்தை பற்றி பார்க்கலாம். நம்ம என்னதான் நல்ல தோட்டங்கள் வச்சிருந்தாலும், நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அந்த விவசாயம் வந்து சுத்தமாகவே வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம நல்லா விளைய வச்ச பொருட்கள் வந்து பாதுகாக்கலைன்னா நிறைய விலங்குகள் உள்ள போதிடும், நம்ம நிலங்களுக்கு சேதாரமாகும், செடிகள் வந்து வீணாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலி முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் மின்வேலி முறையை தான் இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மலை பிரதேசங்களில் விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்க இடங்களில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மின்வெளி தான் இப்போ அதிகமான பயன்பாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்வெளியில் வந்து சில குறிப்பிட்ட டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த மின்வெளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம். இது முதல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு, நம்ம நிலத்தில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு செலவு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் மழைக்காலங்களில் வந்து இது அதிகமாக பயன்படாது, அது வந்து வேஸ்ட் ஆகும். அந்த மழைக்காலங்களில் வந்து இரும்புகள்லாம் துருப்பிடிக்கும், அந்த பவர் வந்து வேஸ்ட் ஆகும், பவர் சில நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த உயிர்வேலி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உயிர்வேலினா அந்த மின்வேலி மாதிரி கம்பியை வச்சு போடுற மாதிரி, இது வந்து உயிரோடு இருக்க மரங்களை வச்சு போடுற ஒரு வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய மரங்களை வந்து ஒரே இடத்துல போடுறதா இந்த உயிர்வெளி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 100 மர வகையை வந்து நம்மளோட நிலத்தை சுற்றி போடுறோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டி போட்டு வளரும்போது இடம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும், எந்த விலங்குமே உள்ளே வர முடியாது, யாருமே உள்ளே போக முடியாது. அதுதான் இப்போ உயிர்வெளி அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு உயிர்வெளி தான் இந்த பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து 2 அடிக்கு ஒரு மரம், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு தடவை ஒரு மரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கமாக அந்த பனைமரத்தை வந்து நடவு செய்வாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா குறிப்பிட்ட வருடங்கள் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து செதில்கள் வர ஆரம்பிக்குது. செதில்கள் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடியது, ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடியது, ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய செதில்கள் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த விலங்குமே உள்ள போகாது. அது மட்டும் இல்லாமல் யானை வந்து பனைமரத்தை தாண்டி போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் இது ஒரு சேஃப்டிக்கான ஒரு வேலியாக இந்த பனைமரத்தை வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம மின்வெளி மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த பனைமரத்தெல்லாம் நம்ம வெட்டிடுறோம், அந்த இடங்களில் வந்து நம்ம மின்வெளியை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதுதான் இந்த காரணம், பனைமரங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பனைமரங்கள் வளர்ந்தாலும் கூட அது வந்து பனைமரத்துக்கு அடியில் வந்து நிழல் வராது. அப்படி இருக்கும்போது அதை ஒட்டி நிறைய தாவரங்கள்லாம் நம்மளால வளர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா வளரக்கூடிய ஒரு மரம்னா இந்த பனைமரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மரத்தை நம்மளால் பாதுகாத்தோம்னா நமக்கு வந்து நிறைய பயன்கள் இது தரும் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் இந்த பனைமரத்தோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த பனைமரம் விசஸ் மின்வெளி பற்றி உங்களோட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் திஸ் வியர் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.
பை ஃப்ரெண்ட்ஸ்.